ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வர்ற பதினெட்டாம் தேதி அதாவது நாளையில இருந்து ஜூலை மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டும் மே மாசத்துக்கான ஹோமம் டிக்கெட் லோக்கல் டெம்பிள் டிக்கெட் இந்த மாதிரி நிறைய தரிசன டிக்கெட்கள் ஒன் பை ஒன்னா ஓப்பன் ஆகுறதுக்கு இருக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுல இருக்க முக்கியமான டைம் பத்தியும் அது கூடவே இன்னைக்கான தரிசன அப்டேட்டும் பார்க்கலாம் எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜூன் மாசத்துல நீங்க எதுவும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூலைலயே உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் புக் பண்ணியிருக்க அதே சேம் டிக்கெட்டை நெக்ஸ்ட் டைமும் நம்ம புக் பண்ணிக்க முடியுமா அதில் நமக்கு ஏதாவது டைம் கேப் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் இல்லை ஆல்டர்னேட்டிவா நீங்கள் வேறு என்ன டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மேபி உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் இருக்கோம் தேவைப்படுறவங்க லிங்க் டெஸ்க்ரிப்ஷன் எல்லா வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும் செக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் டிடிடியோட அஃபிஷியல் புக்கிங் வெப்சைட் நீங்கள் வெப்சைட்லேயும் புக் பண்ணலாம் ஆப்லேயும் புக் பண்ணலாம் ஆப்பில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைலில் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு டைம் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் புக்கிங் பண்ணும்போது லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்பில் நம்ம லாகின் பண்ண தேவையில்லை ஏன்னா ஒரு டைம் பண்ணாலே போதும் எல்லா புக்கிங்ஸுமே நம்ம அதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது வெப்சைட் அப்படின்றனால இந்த லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு டிக்கெட் புக்கிங்லேயும் இருக்க ரூல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் அதாவது ரூல்ஸ் அப்படின்றது வந்து டைம் கேப் ஒரு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அந்த புக் பண்ணுற டேட்டு கிடையாதுங்க தரிசனம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜூன் மாசத்துல ஒரு பத்தாம் தேதி தரிசனம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா சேம் அதே டிக்கெட்டை ஜூலை மாதம் எப்போ புக் பண்ண முடியும் இப்போ நம்ம புக்கிங் அப்படின்றது இப்போ நம்ம ஏப்ரல்லே வந்து ஜூலை மாசத்துக்கு புக் பண்றோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு டைம் கேப் அப்படின்றது புக்கிங் டேட் அப்படின்றத எடுத்துக்க மாட்டாங்க எந்த தேதியில தரிசனம் புக் பண்ணியிருக்கோமோ அதுல இருந்து அடுத்த தரிசனத்துக்கான டைம் கேப் தான் வந்து முக்கியமான விஷயமா சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம புக் பண்ணும்போதே அந்த எரர் வந்து காட்டிரும் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆர்ஜித சேவா லக்கிடிப் இருக்கு இல்லையா இதுல நீங்க செலக்ட் ஆகுற வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மாசம் மாசம் ஓப்பன் ஆகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகி ஏதாவது ஒரு சேவா சுப்பிரபாத சேவாவோ தோமாலவோ ஏதாவது ஒரு சேவா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் இந்த வெப்சைட்லேயே ஆகட்டும் ஆஃப்லைனில் ஆர்ஜிதம் கவுண்டர்லேயாகட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நூற்றி எண்பது நாள் டைம் கேப் கேட்கும் அதாவது நீங்கள் வந்து ஜூன் மாதம் செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லை வந்து ஜனவரியில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆகி சேவா அட்டன் பண்ண இருந்து திரும்ப நீங்கள் நூற்றி எண்பது நாள் கழித்து தான் உங்களோட ஆதாரை இதில் வந்து எடுத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு தரிசனத்துக்கும் அடுத்த தரிசனத்துக்குமான டைம் கேப் நூத்தி எண்பது நாட்கள் அதே மாதிரி ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த நாலு சேவால நீங்க எந்த சேவா புக் பண்ணியிருந்தாலும் அடுத்த சேவா அட்டன் பண்றதுக்கு நூத்தி எண்பது நாள் டைம் கேப் கேட்கும் மொபைல் நம்பருக்கும் நூத்தி எண்பது நாள் கேப் வந்து நம்ம யாருக்கும் வேற யாருக்குமே பண்ண முடியாது நமக்கும் பண்ண முடியாது மற்றவங்களுக்கும் பண்ண முடியாது நம்மளோட ஆதார் கார்டையும் யூஸ் பண்ணி பண்ண முடியாது ஸோ இது வந்து மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு அந்த டைம் லிமிட் வந்து வரும் மற்ற டிக்கெட் எல்லாமே பண்ணிக்கலாம் சேம் இதே டிக்கெட் வந்து பண்ண முடியாது அப்போ இதில் உங்களுக்கு நூற்றி எண்பது நாள் டைம் கேப் வந்து கேட்கும் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் கேப்பே கிடையாது நீங்க ஒரே ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஒரு மாசத்துல ரெண்டு தர்ஷன் மூணு தர்ஷன் கூட புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தடுத்த மாதங்களுக்கும் பண்ணிக்கலாம் மேக்சிமம் எத்தனை புக்கிங் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம முப்பது நாள் பண்ணணும் இல்லைன்னா முப்பது நாள் கழிச்சு பண்ணணும் தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது இதுவே நீங்கள் முந்நூறு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும்னாலும் இந்த வர்ச்சுவல் சேவால பண்ணிக்கலாம் இல்லை வர்ச்சுவல் சேவாலே ரெண்டு நாளே கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்தது அங்க பிரதர்ஷன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் மாசம் மாதம் புக் ஆகுது அதில் எந்த டைம் கேப்புமே வந்து கேட்கல அதனால நீங்கள் ஜூன்ல பண்ணியிருந்தாலுமே ஜூலைல வந்து பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது புக் பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கேப் இருக்கு அந்த மாதிரி எதாவது மெசேஜ் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங் வேற கண்டிப்பா எல்லாருக்குமே புக் தான் வந்து ஆகும் அந்த புக்கிங் டைம்ல வர இரண் மட்டும்தான் இருக்கும் அடுத்ததான் வந்து இந்த ஸ்ரீவாணி விஏபி ட்ரஸ்ட் ஸோ ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பண்ணுற டிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதுக்குமே நமக்கு டைம் கேப் அப்படின்றது இல்லை ஏன்னா ஐடி ப்ரூஃபும் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதுல மாதிரி ஆதார் கார்டு மட்டும் கிடையாதுன்ட்டு இல்லை ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம் ஓட் ஐடி யூஸ் பண்ணலாம் டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம் பேன் கார்டு எல்லாமே இந்த டொனேஷன் பிளஸ் விஐபி தர்ஷன் டிக்கெட்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அடுத்ததாக இருக்கக்கூடியது சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச் இதில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை தர்ஷன் டேட்டு புக் பண்ணிட்டீங்க போறீங்க போகலை அதெல்லாம் கிடையாது புக் பண்ணிட்டீங்கனாலே ஆதார் வச்சு திரும்பவும் உங்களோட ஆதார் கார்டை வச்சு இதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு தொண்ணூறு நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புக் பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணா கூட ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்டிவ்ல புக்கிங் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து காட்டிடும் அடுத்து லாஸ்டா இருக்கிறது முந்நூறு ரூபா தர்ஷன் டிக்கெட் இந்த முந்நூறு ரூபா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கிங்க்கும் அடுத்த புக்கிங்க்கும் முப்பது நாள் டைம் கேப் வந்து கேட்கும் ஜூன் மாசத்துல நீங்க பத்தாம் தேதி புக் பண்ணிருக்கீங்கன்னா ஜூலை மாசத்துக்கு பதினோராம் தேதியோ பன்னெண்டாம் தேதி புக் பண்றீங்கன்னா சேம் முந்நூறுவா தர்ஷனே புக் ஆகும் இல்லை எனக்கு வந்து ஜூலை மாசத்துல ஒன்னா தேதி ரெண்டாம் தேதிக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சிங்கன்னா முந்நூறுவா புக் ஆகாது அப்போ நீங்க வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூனுக்கும் புக் பண்ணி ஜூலைக்கு வேணும்னா நீங்க பாத்துக்கலாம் இல்ல நான் மேல தாங்க பண்ணியிருக்கேன் ஜூனுக்கு புக் பண்ணவே இல்ல ஜூலைக்கு பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் ஒரு புக்கிங் டேட்டுக்கும் அடுத்த புக்கிங் அதாவது நம்மளோட தர்ஷன் டேட்டுக்கும் அடுத்த தர்ஷன் டேட்டுக்கும் தான் இந்த டைம் கேப் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க சோ இதுதாங்க இருக்க முக்கியமான டைம் கேப் அதுக்கு அடுத்தது நம்ம திருமலா திருப்பதி அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் திருமலைக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருந்தாதான் ரூம் புக் பண்ண முடியும் இப்போ வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லை இருந்தா தான் புக் பண்ண முடியும் திருப்பதி பொறுத்த வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை இதில் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம ஒரு புக்கிங்ஸ் தான் பண்ண முடியும் முப்பது நாளுக்குள்ள ஆனால் இப்போ வந்து ரெண்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓன்லி டூ ரூம்ஸ் கேன் பி புக்டு பைக் இன் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளுக்குள்ள நீங்க ரெண்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் முன்னாடியெல்லாம் ஒரு ரூம் தான் பண்ண முடியும் இப்ப ரெண்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க கண்டிப்பாக வந்து நீங்க தர்ஷன் டிக்கெட் வந்து வச்சிருக்கணும் திருமலைக்கு திருப்பதிக்கு தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை நீங்கள் ரெண்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆறு பேருக்குலாம் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்க ரெண்டு ரூம் எடுக்கணும்னா ஒரே மொபைல் நம்பர்ல நீங்கள் அந்த ரெண்டு ரூமு கூட புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும் ஸோ இதுதான் ரூம் புக்கிங்கில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி முப்பது நாளுக்குள்ள ஒரு ரூம் தான் ஆனால் இப்போ முப்பது நாளைக்குள்ளே ரெண்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற வேறு டேட்ல அதாவது நமக்கு தர்ஷன் டேட் அதிலே காட்டும் எந்த டேட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து ஒரு மாசத்துல ரெண்டு தர்ஷன் புக் பண்ணிருக்கீங்க இல்ல மூணு தர்ஷன் புக் பண்ணிருக்கீங்கன்னா ரெண்டு தர்ஷனத்துக்கு நீங்க வந்து ரூம் எடுத்துக்கலாம் மூணாவது தர்ஷனுக்கு எடுக்க முடியாது அதுதான் இல்ல இருக்க முக்கியமான விஷயம் இல்ல உங்களுக்கு ரெண்டு ரூம் வேணும் சேம் டேலயே ரெண்டு ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு மூணு பேருக்கு நீங்க தர்ஷன் டிக்கெட் போட்டுட்டு இன்னொரு மொபைல் நம்பர்ல மூணு பேருக்கு போட்டுட்டு அந்த மாதிரி தனித்தனியா கூட ரூம் புக் பண்ணலாம் இல்லங்க நான் வந்து சேம் மொபைல் நம்பர்லயே ஆறு பேர் வரைக்கும் போட்டுட்டு ஒரே நாளில் நாங்க ரூம் வந்து புக் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதுதாங்க புக்கிங்கில் இருக்க அந்த டைம் கேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் மற்றது எல்லாமே காமனா நம்ம புக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு புக்கிங்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்க அடுத்தது இன்னொரு புக்கிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லலை அது என்ன அப்படின்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனே இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமம் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹோமம் தர்ஷன் டிக்கெட்டை நம்ம ஒரு தடவை புக் பண்ணிட்டா திரும்ப புக் பண்றதுக்கு ஏதாவது டைம் கேப் இருக்கா நூற்றி எண்பது நாள் வெயிட் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா இது வந்து எதுக்கு கீழே வரும்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்டுக்கு கீழே வந்து கொடுப்பாங்க ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே வரும் அப்போ வந்து நமக்கு நூற்றி எண்பது நாள் கேப் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படி கிடையாது இது வந்து முப்பது நாள் டைம்ங்க இப்போ நீங்கள் ஏப்ரல் மாசத்துல புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மே மாசத்துல அந்த முப்பது நாள் கேப் வச்சு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஏப்ரலுக்கு ஒரு பத்தாம் தேதி பண்ணியிருந்தீங்கன்னா மே மாதம் ஒரு பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி மாதிரி புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும் இது வந்து முன்னூறு தர்ஷன் டிக்கெட்டோட டைம் கேப் தான் ஃபாலோ பண்றாங்க ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட டைம் கேப் வந்து கிடையாது ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் நீங்களும் அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து இப்போ மார்ச்சுக்கு ஏப்ரல்க்கு எல்லாம் ஹோம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா இந்த டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் இருக்கு இல்லையா ஸோ இது ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா திரும்ப பண்றதுக்கு நூற்றி எண்பது நாள் கேப் வந்து கேட்கும் அது நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன் பட் ஹோம்ஹம் டிக்கெட் வந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க இன்னைக்கு நேரடி சர்வ தரிசனம் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு அப்படின்றத அப்டேட் ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டரை மணி நேரம் தான் ஆகியிருக்கு அப்படின்றது இப்போ நமக்கு லேட்டஸ்டா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நேரடி சர்வ தரிசனம் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப க்ரௌடு ஃப்ரீயா தான் இருக்கு பெரிய அளவுல கூட்டம் அப்படின்றது இல்லைங்க அடுத்து நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் தர்ஷன் பாத்திருக்காங்க நேரடி சர்வ தரிசனத்துல நாலு கம்பார்ட்மெண்ட் தான் மேபி இன்னைக்கு நைட்டுக்கு மேல உங்களுக்கு டைரக்ட் கியூ தான் வந்து இருக்கும் யாராவது போறீங்க அப்படின்னா டைரக்ட் கியூல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பாக்குறதுக்கு ஒரு மேக்சிமம் மூணு மணி நேரம் ஆகலாம் முன்னூறு ரூபாய் தரிசனத்துக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்படி அதுக்கு அடுத்தது ஆஃப்லைனில் டெய்லியுமே ஆர்ஜிதம் கவுண்டரில் லக்கி டிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம என்ரோல்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் காலையில பதினோரு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் கல்யாணோற்சவ டிக்கெட் வந்து கோட்டா ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க இரநூத்தி முப்பது டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆன்லைனில் யாருக்காவது கல்யாணோற்சவ சேவா கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆஃப்லைனில் லக்கி டிப்பில் கூட என்ரோல் பண்ணுங்க இரநூத்தி முப்பது அப்படின்றது இரநூத்தி முப்பது பேர் வந்து என்ரோல் பண்றது கிடையாது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பாருங்க இன்னைக்கு இரநூத்தி முப்பதுக்கு அறுபத்தி நாலு பேர் தான் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அறுபத்தி நாலு பேருக்குமே அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க சுப்ரபாத சேவாவுக்கு தான் பாருங்கள் ஐம்பது டிக்கெட்டுக்கு இரநூத்தி மூணு பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ண டைம்க்கு மேபி இப்போ அது வந்து அதிகமாக பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மட்டும் திருப்பாவட சேவா வந்து இருக்கும் அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முதல் நாள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க இருபத்தஞ்சு டிக்கெட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கணும் இது வரைக்கும் சான்ஸே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனில் திருப்பாவட சேவா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுற ஒரு சிலருக்கு கிடைக்குது இல்லை தோமாலா அர்ச்சனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் திருப்பாவடை சேவாவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஆளுக்கு ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சுப்பிரபாத சேவாவுக்கு தான் அதிகமான கோட்டா ஆன்லைன்லேயும் வந்து நமக்கு என்ரோல்மெண்ட் ஆகும் ஆஃப்லைலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஆதார் கார்டு வச்சு காலையில் பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சிஆர் ஆஃபீஸ்கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம் ஈவினிங் வந்து லக்கி டீப் அஞ்சரை மணிக்கு மேலே கண்டக்ட் பண்ணுவாங்க செலக்ட் ஆகிறவங்களுக்கு மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் அதிலே நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தர்ஷன் வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க டெய்லியும் ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அஞ்சரை மணி ஸ்டேட்டஸ்க்கு நாளைக்கான ஸ்லாட்ல ஒரு அறுநூத்தி பதினேழு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்திருக்குங்க எல்லா ஸ்டேட்டஸும் நம்ம வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இந்த சம்மர் டைம்ல உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து திருப்பதிக்கு வந்து போகுது ஸோ யாராவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாதவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு ஐடியாஸ் இருக்கிறவங்க நோட் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க சம்மரோட ரஷ்ய குறைக்கிறதுக்காக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டும் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு சில ட்ரெயின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி